இதாங்க அட அட இதுல ஒண்ணு குறச்சில இல்ல மணிக்கச்சட்டா உங்களுக்கு காண வேண்டிய ஆளு வந்துட்டாங்க சார் வணக்கம் என்னப்பா வேணும் கிளீனர் வேற வேணும் டிரைவிங் தெரியுமா தெரியாது லைசென்ஸ் வச்சிருக்கேன் அது வாங்கிட்டேன் என்ன படிச்சிருக்க பிகாம் அப்புறம் அதுக்கு இந்த வேலைக்கு வந்த எம்காம் படிச்சவனே டி ஆத்ரானே நான் இந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வேன் பீகார் கவர்னர் வேலைக்கு அப்ளை பண்ண போறேன் இன்னொரு செட் பாப்பேன் இந்த மாதிரி லொள்ளு பேச்சல நான் இதுக்கு முன்னாடி எங்கயும் கேட்டிருக்கேன் எங்கேயும் கேட்கல இதெல்லாம் நீங்க ரெகுலரா சொல்றதுதான் ஓகே ஓகே நான் இப்ப உங்ககிட்ட சில கேள்வி கேட்கப்ப அதுக்கு டக்கு டக்குனு பதில் சொல்றேன்னா ஒன்ன கிளீனரா வச்சுக்கிறேன் கேளுங்க சார் என்ன ஏர்போர்ட்ல ஆள் எடுக்கிற மாதிரி விரப்பா இருக்கிற உங்க கேள்வி ஏர்ல வரும்போது என் பதில் போர்ஸா இருக்கும் சார் கூட்டத்தை பார்த்தா லாரிய சைட்ல தட்டு ஏட்ட பார்த்தா காச சைட்ல வெட்டு ஒரு தூக்கம் வந்தா பான் பராக்க போடு அதே மாதிரி தூக்கம் வந்தா வண்டியவே ஓரமா போடு பேட்டரி மேல தினமும் என்ன கவனி லாரிக்குள்ள இருக்க வேண்டியது சரக்கு டிரைவருக்குள்ள இருக்க கூடாது அதுவும் சரக்கு அசோகர் ஏன் ரோட் ஓரமா மரத்தை நட்டாரு பிரேக் பிடிக்காத லாரி எல்லாம் முட்டி நிப்பாட்டுறதுக்காக ஏன் குளத்தை வெட்டினாரு லாரியை நம்மள ஏன் கழுவுறதுக்கு நம்மளுக்கு பரிச்சயம் வர மூணு அழுத்து ICU நம்மள டென்ஷன் ஆக்குற மூணு அழுத்து RTO ஓட்டும் போது கவனிக்க வேண்டியது சாலையை கவனிக்க கூடாதது சைடுல சேலையை டிரைவருக்கு தேவையானது பீடி கட்டு கிளீனருக்கு தேவையானது பக்கெட் குடியாத்தம் போயிட்டு ரிட்டர்ன் வந்தா ரிப்பீட் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா அப்பீட் சூப்பர் பிகருக்கு 100 ரூபா சுமாரான பிகருக்கு 70 ரூபா ஒக்க பிகருக்கு 50 ரூபா அதுக்கு கீழ போட 1000 ரூபா என்ன சொல்ற அது டாக்டர் ஃபீஸ் ஏறிட்டே போறது பெட்ரோல் டீசல் நமக்கு தேவையானது ஒரே ஒரே என்ன தகடு தகடு மாதிரி ரெண்டு வாட்டி சொல்ற ஒரு ஒரே மப்புக்கு இன்னொரு ஒரே பாதுகாப்புக்கு டெய்லி சேஞ்ச் பண்ண வேண்டியது பிரேக் ஆயில் இல்லாட்டி போக போறது பல பேருடைய ஆயுள் லாரி என்பது எவனோட ஏஜென்ட் நாவல்ல அவனோட சர்வன்ட் நமக்கு தேவை நாட்டுக்கே தேவை தரமான கை போக கூடாது நோவே ஓட்டுவது உன்வே கிளீன் செய்வது என்வே எனிவே யூ ஆர் நாட் அப்பாயிண்டட் ஏன் சார் பிகாஸ் கிளீனரா வேலைக்கு சேர்ற நீ லாரி ஓட்டுற என்ன விட கிளாமரா இருக்க அப்புறம் புளிய மரத்துக்கடையில் நிக்கிற மொக்க பிகர்கள்லாம் உனக்கு செட் ஆயிரு நான் கையில ஸ்டேரிங் பிடிச்சி லாரி எல்லாம் உட்காந்துருக்கேன் அதனால யூ ஆர் நாட் அப்பாயிண்டட் இப்ப என்ன பண்ணுவீங்க இப்ப என் கிளாமர் போயிடுச்சு பர்சனாலிட்டி போயிடுச்சு இப்ப நான் உங்க கிளீனரா இருக்கலாம் இப்ப நீங்க என்ன செய்வீங்க இப்படி ஒரு கிளீனர் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல யூ ஆர் அப்பாயிண்டட் தேங்க்யூ வேலைக்கு சேரும்போது வேலைக்கு ஆரம்பிச்சுட்டு இப்ப டியூட்டியில தூங்குறியா ஓரமா பாப்பா ஓரமா வாட்டா good cleaner thank you hey idella kudikka koodadhu central government la order potukanga theriyadha unakku enna da saapidra kudikka koodadhu nu sollirukanga saapra koodadhu nu solliye inga kandupicha vada maate divya manavoda lover thane unna inga torture pandrangalo வாயில துணியை வச்சு அடைச்சிருக்காங்களா அதான் உன் வாய்ஸே மாறி இருக்கு மாணிக்கம் கண்டுபிடிச்சிட்டேன் நீ வேணா 6.2 இருக்கலாம் ஆனா 6 கோடி பேருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் இறங்குற வரைக்கும் தான் ஏரிச்சாமி இறங்கிட்டேன் நான் 7000 சாமிடா திவ்யா நீ எதை பத்தியும் கவலைப்படாத உள்ளேயே நான் போய் நல்லதா 4 போலீஸோட வரேன் அதெல்லாம் வேணாம் வேண்டாமா ஆம்பளை குரலையா மிமிக்ரி பண்ற உள்ள என்ன நடக்குது இதோ வரேன் இனிமே டோக்கன் குடுக்கும் போது கூடவே பாதுகாப்பு பாக்கெட்டையும் குடுங்கப்பா உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் என்ன விட கிளாமரா இருக்கப்படான்ட்டு சாரி சார் ஒரு நிமிஷம் சார் வண்டி இறங்க தெரிஞ்சவனாச்சு இந்த மேட்டர் நீங்க ரைட்ல உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க ஒரு பெரிய லாரியா மாட்டிருக்கு வசூல் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் ஓகே சார் என்ன மேட்டர் சார் யோ இன்சூரன்ஸ் ஆர்சி புக் ரோட் டாக்ஸ் வந்து வெளியடியா அதெல்லாம் எடுக்கற சார் ஏன் ஆம்புலன்ஸ் ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க யோ ஐ அம் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மென்ட் ஐ அம் ஆல்சோ ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மென்ட் ஐ அம் எஸ்ஐ ஏரிச்சாமி ஃப்ரம் பாண்டிச்சேரி சார் ஆமா சார் சென்னையில் என்ன சார் பண்றீங்க இந்த கெட்டப்ல அது வேற ஒண்ணும் இல்ல அத பாத்தியா
லாரி டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருக்கிறது பாரு ஒரு கண்டெய்னர். ஆமா, அத நான் ஒரு மாறு வேஷத்துல கேஸ் விஷயமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன போட்டு கொடுத்துறாத, சும்மா என்ன அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சாரி சார், உங்களை என்னால அடிக்க முடியாது. சும்மா அடியா? சும்மா அடிக்க முடியாது, ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார். ஏய், நான் இன்ஸ்பெக்டர் ஏறிச்சாமிடா. அப்ப நான் 200 ரூபாய் எடுங்க. டேய், நம்ம ரெண்டு பேரும் டிபார்ட்மெண்டா? கடமையான செய்ய விடுங்க, 500 ரூபாய் எடுங்க. ஆஹா, பேச்சுக்கு பேச்சு ஏத்திக்கிட்டே இருக்கானே. இந்த வச்சுக்க, சும்மா அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணு. ஓகேயா? ரெடி சார். அடுத்தவன் கஷ்டப்படுறத பார்க்கும் போது ஒரு தனி சந்தோஷம் வரத்தான் செய்யுது. அடிக்கிற மாதிரி பாவலா பண்ண சொன்னா நிஜமாவே அடிச்சிட்ட இல்ல. இத பாருறா, சிங்கம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா எலி ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவோம். அதான்டா உன் கதையும். இருறா, சாமியில போட்ட 7.5 மறுபடியும் மறுபடியும் 7.5. போலீஸ்காரன் சரி கட்டிட்டம்ல, நீங்க வண்டி எடுங்க சார். என்னமோ லெப்ட்ல டீல் பண்ணுவேன்னு சொன்னா அதானது? அது பேசிக்கிட்டு இருக்கும் போதே லைட்டா டச் பண்ணிட்டா. இனிமே அந்த போலீஸ்காரனுக்கு ஜோசியம் பாக்கணும்னா உன் கண்ணத்துல தான் பாக்கணும். அவன் கைராக போற அங்கதானே இருக்கு. சும்மா இருங்க சார். அவன் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? அந்த டிரைவர் என்ன பெரிய லார்டு லபக் தாசா? லாரியை விட்டு கீழே இறங்கி வந்து என்கிட்ட பேச மாட்டாரா சார்? நான் சொன்னேன், இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. அவர் ரேஞ்சுக்கு அவர் உன் லெவலுக்கு எல்லாம் இறங்கி வரமாட்டாரு. எதா இருந்தாலும் எங்கிட்ட டீல் பண்ணு சொன்னேன் சார். உடனே என்ன கோவப்பட்டாரு சார்? சார், உங்களுக்காக சார், ஒரு டிரைவருக்கு நல்ல லாரி அமையலாம், ஆமா, ஒரு நல்ல பொண்டாட்டி கூட அமையலாம், ஆனா ஒரு நல்ல கீழே மட்டும் அமையவே மாட்டாரா? விடுறா விடுறா, எனக்கு என்ன இது குழந்தை மாதிரி எமோஷன்ல இருக்கிறான். இந்த கேப்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உருவிட்டோம்னா இவன் யாரு, பேக்ரவுண்ட் என்னன்றதா கண்டுபிடிச்சலாம். இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ் சார். இங்க பாருங்க, அழாதீங்க. இனிமே எந்த போலீஸ்காரன் வந்தாலும் நீங்க ஏற கூடாது. எல்லா டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடுங்க, நான் போய் டீல் பண்ணிக்கிறேன். ஆமா, லைசன்ஸ் 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 வச்சுக்க. ஒரு டிரைவருக்கு 4 லைசன்ஸ் எப்படி இப்படி இப்படி? ஏதாச்சும் போலீஸ்காரங்க வந்தா குழப்பி படுறதுக்காக நீயே பேந்த பேந்த முழிக்கிற. இல்ல, 4 இருக்குதேன்னு பாத்து. நாங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேட் கொண்டு வச்சுக்கோ. இப்படி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார். நான் இப்படி பொத்துனா போல படுத்துக்கிறேன். புளிய மரத்துக்கிட்ட ஏதாவது என்ன எழுப்பி விடுங்க. ஜுரம் வர்ற மாதிரி படுத்துக்கிட்டான். என்ன எவ்வளவு எடுக்கணும்?